என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, முதலிரவுக்கான தெம்பே ஒன்னத்தையும் காணுமே. இல்ல வந்து பேசக்கூடாது. நாம பேச வேண்டியதெல்லாம் காதலிக்கும் போதே பேசியாச்சு, அதனால இன்னைக்கு பேச்சே கிடையாது. யார் இந்த நேரத்துல? நேரத்துக்கு எனக்கு அது தெரிய வேண்டாம். கொஞ்ச நேரமா தாலி கட்டின ஒரு சில மணி நேரத்துல தெரிஞ்சுக்க வேண்டியத பல மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமும் தெரிஞ்சுக்காம இன்னும் கொஞ்சம் சொன்னா அந்த கொஞ்சம் என்னையும் மெஞ்சும். உலகத்துல பொண்டாட்டிய புருஷன்தான் அனுப்பு, ஆனா இங்க உங்க மனைவியே அனுப்பி வச்சிட்டீங்க. நேத்து நான் போன் பேசிட்டு வரதுக்குள்ள நீ தூங்கிட்ட, இன்னைக்கும் அதே மாதிரி தூங்கிட. தூக்கமா எனக்கா இன்னைக்கா? விடியற வரைக்கும் ஏக்கம் தான். பகலெல்லாம் கஷ்டப்பட்டு களைச்சு வர புருஷனுக்கு மனைவி கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சுகம் என்னன்னு தெரியுமா? புருஷன்தான் பொண்டாட்டியை அணைக்கணும். இந்த பொண்டாட்டிய புருஷனை அணைக்க வச்சிடாதீங்கன்னு சொன்ன, இப்ப நீ அணைக்கிறியா இல்ல நான் அணைக்கட்டுமா? நான் என்ன அணைக்க சொல்லல, விளக்கு அணைக்கத்தான் சொன்னேன். பாட்டே கப்பா, உனக்கு இருக்கிற ஸ்பீடு கரண்ட் கூட இருக்காது. இத்தனை நாள் இல்லாத ஸ்பீடு இப்ப எப்படி வந்துச்சான்? இதெல்லாம் நானா செய்யல, சத்யா என்ன புட்டு செம டோஸ் விட்டான், அதுல வந்த ஸ்பீடு. உங்களுக்கு அறிவே கிடையாதா என்ன? அவசரப்பட்டு இந்த உறவையை நான் ஏற்படுத்திக்கலனா எனக்கு தான் நஷ்டம். உங்க நண்பனை மறக்க வைக்கிறேன், எப்பவும் என்னையே நினைக்க வைக்கிறேன்.